வணக்கம். தஞ்சையில் உலகமே வியக்கும் தமிழர் கட்டிடக்கலையுடன் கூடிய கோவிலை தமிழ் மாமன்னர்களில் ஒருவரான ராஜராஜ சோழர் கட்டினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோயிலை இன்னைக்கு பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜராஜ சோழர் வந்து ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம், ராஜராஜீஸ்வரம் உடையார் கோவில் அந்த பெயர்கள்லாம் அழைச்சாரு அப்படின்றதுக்கு ஆதாரமாக இன்னும் கோவிலில் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கோவிலில் உலகத்திலேயே மிகப்பெரிய நீண்ட கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டு கோயிலோட திருச்சுற்று மாளிகையில் தென்புறத்திலிருந்து மேற்கு பாகம் வரைக்கும் செல்கிற வரைக்கும் ரொம்ப மிக நீண்ட கல்வெட்டாக இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து மராட்டிய மொழியில் இருக்குது, அதனால் படிக்க முடியல. இந்த கல்வெட்டில் இருக்கிற அதே கதை வந்து ஓலைச்சுவடியிலையும் இருக்குது. அந்த ஓலைச்சுவடியோட பெயர் வந்து போன்ஸ்லே வமிச சரித்திரம் அப்படிங்கிறது. இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறதும் கல்வெட்டில் இருக்கிறதும் ஒரே கதை களம் கொண்டதாக இருக்கிறது. சில இடங்களில் சில எழுத்துக்களில் மட்டுமே மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் அவுரங்கசீப் அவர்களை பற்றி ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து உண்மைக்கு மாறானதாக இருக்குது. அந்த வரலாறு என்னென்னு இதில் பார்க்கலாம். இந்த ஓலைச்சுவடி வந்து போன்ஸ்லே வம்ச சரித்திரம் சரஸ்வதி மகால் வெளியீடு எண் 46 அப்படின்னு வெளிவந்திருக்கிறது. அது வந்து 2nd பதிப்பு 1980 வெளிவந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் D3180 அப்படின்ற எண் கொண்ட ஓலைச்சுவடியும் அப்படியே இந்த கல்வெட்டில் இருக்கிறது தமிழில் இருக்குது. இந்த கல்வெட்டில் அவுரங்கசீப் அவர்களை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட மகன் சாம்பஜியை வந்து அவுரங்கசீப்போட ஆட்கள் வந்து அவுரங்கசீப் கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவுரங்கசீப்பை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சிவாஜியோட மகன் வந்து எந்த இடத்துலையுமே தாழ்ந்து போகாமல் இருந்திருக்காரு. தன் முன்னாடி தலை வணங்கணும் அப்படின்றதுக்காக சாம்பஜி வந்து அவுரங்கசீப்பை பார்க்க போகும்போது அந்த பாதையை குறுகளாக கட்டி வச்சாங்களாம் அவுரங்கசீப் அவரோட ஆட்கள் வந்து. இதில் வந்து சாம்பஜி வந்து குனிஞ்சு போகாமல் ஒரு காலை அந்த வழியை விட்டு அந்த அப்போவும் குனிஞ்சு போகாமல் அந்த வழியை கடந்து போய் அவுரங்கசீப் முன்னாடி நின்றுருக்காரு. இதனால் சாம்பஜியோட வீரம் ரொம்ப போற்றத்தக்கதாக இருக்குது, நீ என்னோட மதத்துக்கு மாறிக்கோ அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் சொன்னாராம். அவுரங்கசீப் இப்படி சொன்னதும் சாம்பஜி வந்து அவுரங்கசீப்போட பொண்ணை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந் மதம் மாறதா சொல்லியிருக்காராம். இதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்க்கு கோவம் வந்து உடனே சாம்பஜியை கொல்றதுக்கு உத்தரவு பிறப்பித்தாராம். அதே மாதிரி சாம்பஜியை அவுரங்கசீப்போட ஆட்கள் வந்து கொன்னுட்டாங்களாம். இதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்போட பொண்ணு வந்து தன் மேலே ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு, தன் மேலே ஆசைப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாட்சிணா பொடி அப்படிங்கிற ஒரு பொடியை வந்து தன்னோட பல்ல போட்டுக்கிட்டாங்களாம். தாட்சிணா பொடி அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் வந்து ஏதோ பல்லில் அப்ளை பண்ணுற மாதிரி பொடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, அவுரங்கசீப் வந்து இப்படி தன்னோட பொண்ணு வந்து தாட்சிணா பொடி போட்டோன்னே போய் பொண்ணுக்கிட்ட என்னம்மா அப்படின்னு கேட்டப்ப அவுரங்கசீப்போட பொண்ணு அவுரங்கசீப் கிட்ட இப்படி ஒரு உங்களோட வீரத்துக்கு சமமான ஒருத்தர் என்னை ஆசைப்பட்டு கேட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மதத்துக்கு மாறுறேன்னு சொல்லியிருக்காரு, நம்மளோடதுல ஒருத்தர் மதத்துக்கு மாறுறேன்னு சொன்னால் அவங்க கேட்காமலே எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள வரவேற்கணும், நீங்கள் இப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு வீரரையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் துளுக்கராக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு விஷயங்களுக்காக அவரை ஏற்றுக்காமல் நீங்கள் அவரை வந்து கொன்னுட்டீங்க, இனிமேல் அவரை தவிர வேறு யாரும் எனக்கு கணவர் கிடையாது, வேறு யாரையும் நான் மணந்து கொண்டால் அது ஒரு விபச்சாரி மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண் சொல்கிற மாதிரி கதைக்களம் இருக்குது. இதை கேள்விப்பட்ட உடனே அவுரங்கசீப் வந்து ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சிருக்காரு. வேதனை அடைஞ்சிட்டு ஒரு வரி சொல்லியிருக்காரு, ஈஸ்வரர் நம்முடைய வயத்திலே 3 பிள்ளைக்கு பிற்பாடு ஒரு பெண் கொடுத்தார், ஆனால் அந்த பிள்ளை லைஃபு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் வந்து ஃபீல் பண்ணாராம். இந்த பொண்ணை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சப்ப சாம்பஜியோட குழந்தை ஒன்று சாம்பஜியோட இருந்த இடத்துல இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்போட ஆட்கள் கொண்டு போய் அவுரங்கசீப் கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைச்சப்ப அவுரங்கசீப் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் அம்மா உன் பிள்ளையை வாங்கிக்கோ அப்படின்னு சாம்பஜியோட பையனை வந்து அவுரங்கசீப் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு அந்த குழந்தையை வளர்த்துட்டு வந்துச்சான். அந்த குழந்தைக்கு 12 வயசு ஆனப்போ என் பையன் நல்லா வளர்ந்துட்டான், வீரமாகவும் இருக்கிறான்ப்பா, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவுரங்கசீப் கிட்ட சொன்னப்ப அவுரங்கசீப் அந்த தன்னோட பெண் மற்றும் அந்த குழந்தைய
சிவா சாம்பஜியோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு பொருள் கொடுத்து அனுப்புனாராம் அவுரங்கசீப்பு. சிவாஜியோட அவங்க முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் கொடுத்து நீ போய் இந்த இடத்துல ஆட்சியில் இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி 1704 அந்த குழந்தைக்கு பட்டம் கொடுத்தாங்களாம், பட்ட அரியணையில் ஏற்றுனாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப்போட பொண்ணு என்னோட பங்கு, அதாவது அவுரங்கசீப்புக்கு பிறந்த குழந்தைங்களில் குழந்தைங்களுக்கு சேர என்னோட பங்கையும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவுரங்கசீப்போட பொண்ணு சொன்னதால் அவுரங்கசீப்பு அவரோட 3 பசங்களுக்கு கொடுத்த மாதிரியே இந்த பொண்ணுக்கு கொடுக்குற ஷேரையும் இந்த பொண்ணோட ஷேரை அந்த பையனுக்கு கொடுத்த மாதிரி கதைக்களம் இருக்குது. ஆனால் உண்மையில் என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவுரங்கசீப் வந்து ஈஸ்வரரை கும்பிட்டதால 4வதாக பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவுரங்கசீப்போட வரலாறை படித்தோம் அப்படின்னா, அவுரங்கசீப்புக்கு முதல் மனைவி வந்து தில்ராஸ் பானு பேகம். அவுரங்கசீப்புக்கும் தில்ராஸ் பானு பேகம்க்கும் 1637 திருமணம் ஆகியிருக்குது. இவங்களுக்கு முதல் பெண் குழந்தையாக ஜெப் உன்னிசா அப்படிங்கிற பெண் வந்து 1638 பிறந்திருக்காங்க. ஆனால் இந்த கதையில் வந்து 4வதாக ஈஸ்வரரை அவுரங்கசீப் கும்பிட்டதால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது மாதிரி கதைக்களம் இருக்குது. அவங்க பேர் வந்து ZEBUNNISSA. இவங்க தான் முதல் பெண். ஆனால் கல்வெட்டில் வந்து 4வதாக இந்த பெண் பிறந்த மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து வரலாற்றுக்கு மாறான கருத்தாக இருக்குது. அவுரங்கசீப்புக்கு 4 குழந்தைகள் இருக்கிற மாதிரி இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. 3 குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு பெண் குழந்தைய ஈஸ்வரரை கும்பிட்டதால் கிடைச்சது மாதிரி இதில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அவுரங்கசீப்புக்கு இந்த பெண் ஜீபுனிசா மட்டும் இல்லாமல் இன்னும் 3 பெண்கள் இருந்தது மாதிரி வரலாறு இருக்குது. இதில் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் கிடையாது. இந்த பெண்ணையும் இவங்க வந்து ஈஸ்வரரை கும்பிட்டதால 4வதாக பிறந்த குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரலாற்றுக்கு மாறான தகவலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சாம்பஜியோட குழந்தை வந்து 3 வயதில் இருக்கும்போது அவுரங்கசீப்போட ஆட்கள் கொண்டு போய் அவுரங்கசீப் கிட்டே கொடுத்து அவுரங்கசீப் அதை தன்னோட பெண் குழந்தைகிட்ட கொடுத்து வளர்த்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி எந்த ஒரு தகவலுமே உண்மையாக இல்லை. ஏன்னா சாம்பஜியோட குழந்தை வந்து 7 வயதாக இருக்கும்போது தான் அவுரங்கசீப்போட ஆட்கள் வந்து அவுரங்கசீப்போட ஆட்கள் கூட்டிகிட்டு போனப்போ சாம்பஜியோட குழந்தை மட்டும் கிடையாது, அந்த குழந்தையோட தாயையும் சேர்த்து தான் அவுரங்கசீப்போட ஆட்கள் வந்து பிடித்து கொண்டு போனதாக வரலாறு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போன அந்த குழந்தையையும் சாம்பஜியோட மனைவியையும் அவுரங்கசீப்போட பெண் வந்து தன்னோட அறைக்கு பக்கத்திலேயே வைத்து பார்த்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சிலர் வரலாறு சொல்கிறாங்க. மற்றபடி அவுரங்கசீப்போட பொண்ணு வந்து சாம்பஜியை திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு வரலாறும் உண்மையான சான்றுகளும் இருப்பது போல் எங்குமே இல்லை. மேலும் சொல்லப்போனால் சாம்பஜி வந்து பிறந்தது 1650களில். ஆனால் அவுரங்கசீப்போட திருமணமாகாமல் இருந்த 2 பெண்கள் வந்து பிறந்தது 1638 மற்றும் 1643களில். அவுரங்கசீப்போட 4வது குழந்தை தான் பெண் குழந்தையாக பிறந்திருக்குது அப்படின்றாங்க. எல்லாமே உண்மைக்கு மாறாக இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய உலகத்திலே மிகப்பெரிய நீண்ட கல்வெட்டுன்றாங்க. இந்த கல்வெட்டில் இவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு மாறான அவுரங்கசீப்பை பற்றி தவறாக சித்தரிக்கும் ஒரு வரலாறு தவறாக எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு தான் என்ன தோணுது. அவுரங்கசீப்போட பெண் குழந்தைகளில் 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை அப்படின்ற மாதிரி வரலாறு இருக்குது. இந்த கல்வெட்டில் எந்த அந்த பொண்ணுங்களை சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் இல்லை. ஏன்னா இந்த கல்வெட்டில் அவுரங்கசீப்போட பெண் அப்படின்னு மட்டும்தான் குறிக்கப்படுதே தவிர இந்த பெயர் கொண்ட பெண் அப்படின்றதுக்கு எந்த ஒரு முழு விளக்கமும் இல்லை. இந்த கல்வெட்டு மராட்டிய மொழியில் இருக்குது. இந்த கல்வெட்டோட மொழிபெயர்ப்பும் இருக்குது. இந்த கல்வெட்டும் படிக்கப்பட்டு அதற்கு ARE No. 418 of 1924 அப்படின்னு நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டோட மொழிபெயர்ப்பும் இருக்குது. இந்த கல்வெட்டை ஒத்த ஓலை சுவடியும் இருக்கிறது. கல்வெட்டின் காலம் 1803. 2 சரபோஜி காலத்தில் வெட்டப்பட்டதாக கல்வெட்டு தகவல் இருக்குது. ஏன்னா 1803 தஞ்சையில் இருந்தது 2 சரபோஜி. இதில் 2 சரபோஜி பற்றிய சில குறிப்புகளும் இருக்குது. உலகத்திலேயே மிக நீண்ட கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கல்வெட்டு ஏதோ ஒரு சும்மா
கதைக்களம் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது வேடிக்கையாக இருக்குது. மற்றபடி இதில் யாரையும் புண்படுத்தவோ யாரையும் தவறாக சித்தரிக்கவோ இன மொழி வேறுபாடு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் நான் இந்த வீடியோ போடல. தஞ்சை கோவில் போனப்ப பெரிய கல்வெட்டு வேறொரு மொழியில் இருந்துச்சு, அதை பற்றி தெரிஞ்சப்ப இது மராட்டிய மொழி அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த கல்வெட்டு மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டை ஒத்த ஓலைசுவடியும் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டு அதை படித்து அந்த ஓலைசுவடியில் என்ன இருக்குதுங்கிறத இப்போ வரலாற்று புத்தகங்கள் படிக்கும்போது படித்த தகவல் தான் நான் சொன்னேனே தவிர யாரையும் தவறாக சித்தரிப்பதற்காகவும் வரலாறை தவறாக இழிவுபடுத்தி பேசுவதற்காகவும் கொச்சைப்படுத்துவதற்காகவும் நான் சொல்லலை. நன்றி.